ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு பி ஃபார் யூ. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பருடைய கட்டிங் அண்டு பேக்கிங் பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரப்பர் மேனுஃபேக்சரிங் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய யூனிட், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் மிஷினரிஸ் எல்லாமே வச்சு பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் பேட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியது. பட் ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய பெரிய ரோல்ஸில் வந்து நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து பெரிய பிக்காக இருக்கும், அந்த பெரிய ரோல் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு என்ன சைஸில் வந்து வேணுமோ அதை வந்து கட்டிங் மிஷின்ஸில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணி நம்மளோட ஓன் பிராண்டிங்கில் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த இவ்வளோ பெரிய யூனிட் வந்து போட்டு நீங்கள் வந்து பேட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதோட ரா மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நார்த் சைடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ராஜ்கோட் இந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து நமக்கு இந்த ரா மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது. ஸோ மும்பை மாதிரியான ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரப்பர் பேடை பொறுத்தவரை எல்லாமே வந்து சைனாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியது தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் தான் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய பெரிய ரோல்ஸாக வந்து நமக்கு இந்தியாவுக்கு வருது. ஸோ அதை தான் பெரிய பெரிய நிறுவனங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ஸை தான், அதாவது பெரிய பெரிய ரோல்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேடாக கட் பண்ணி அவங்களோட ஓன் பிராண்டிங்கை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா தான் நேம் வந்து வேறு வேறு இருந்தாலுமே அதில் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதில் வந்து அவங்களோட பிராண்டை வந்து பிரிண்ட் பண்ணியோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க, மிச்சப்படி எல்லாமே சேம் தான். ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வரும்போது கொஞ்சம் இதுக்கு வந்து விளம்பரங்கள் வந்து நம்ம அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து கால் பதிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ரோல்ஸ் இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரியான பெரிய பெரிய ரோல்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரப்பர் பேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வாங்கி வந்து கட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கட்டிங் மிஷின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் மிஷினரிஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹைட்ராலிக் மிஷினரிஸ் அவைலபிள் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் மிஷின், அது பெரிய ரெண்டு வீல் மாதிரி இருக்கும், அதில் வந்து பிளேட்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக வந்து உட்டு கட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய மிஷினரிஸ். ஸோ அந்த மிஷினரியில் நம்ம வந்து கட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் வந்து பார்ப்பீங்க, ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ராலிக் மிஷினை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளேடு மாதிரி சதுர சதுரமாக அச்சு வந்து உள்ளே இருக்கும் மிஷினுக்குள்ளே. ஸோ நம்ம இந்த பேடை வந்து நம்ம உள்ளே விட்டுட்டு அந்த அச்சை வந்து ஒன் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ஸ் வந்து கட் பண்ணி சதுர சதுரமாக நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைஸ் வந்து நம்ம வேறு வேறு டிசைன்ஸில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன டிசைனில் வந்து அந்த பேடு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேட்ஸ் வந்து எஸ் டைப்பில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்றப்பட நம்ம டைஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் டைப் மிஷின். இந்த மிஷினை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்லி ஸ்கொயர் மட்டும் தான் கட் பண்ண முடியும், இதில் வந்து டிசைன்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு பேர்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேடாக கொடுத்து தான் கட் பண்ண முடியும் ஹைட்ராலிக் மிஷினில். இதே நீங்கள் ரோலிங் மிஷினில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரோலை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதில் வந்து அடுக்கி வச்சு நீங்கள் வந்து ஒரே டைமில் கட் பண்ணி முடிச்சிடலாம். அதாவது ஒன் டேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து கட் பண்ணலாம் இந்த ஒரு ரோலிங் மிஷினை பொறுத்தவரை. பட் ஆனால் நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் மட்டும் தான் கட் பண்ண முடியும். ஸோ அதனால இதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்ராலிக் மிஷினோட உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் குவாலிட்டி காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். நீங்கள் இப்போ இமேஜில் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்குற மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து மேலே வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து அதில் வந்து லைன்ஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கு அந்த நேர ஸ்ட்ரைட்டில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய பேட்ஸ் வரும், அது எல்லாத்தையும் நீங்கள் அதுக்கப்புறம் பேக்கிங் மிஷினில் கொடுத்து நீங்கள் வந்து பேக் பண்ணி அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒர்க்கும் கம்மியாக இருக்கும் ஹைட்ராலிக் மிஷினோட. பட் ஆனால் உங்களுக்கு யூனிக்கான ஒரு ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹைட்ராலிக் மிஷின் தான் போயாகணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேக்கிங் மிஷினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கன்வேயர் பேக்கிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து ஒரு சாலிடான விஷயங்கள் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் வந்து பேக் பண்ணுறதுக்கு இந்த மிஷினரிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ரப்பர் வந்து பேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலில் தான் நம்மளோட பிராண்ட் வந்து இது பண்ணி ஒரு பெரிய அதாவது கவர் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கணும். ஸோ அந்த ரோல்லே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட பிராண்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயே நமக்கு வந்து வந்துடும். ஸோ அது பிரிண்ட் பண்ணி நம்ம வாங்கி அதை வந்து டேரெக்டாக அந்த மிஷினில் நம்ம இன்செர்ட் பண்ணி நம்ம ரா மெட்டீரியல் அதாவது நம்மளுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சைடு நமக்கு வந்து பேக் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம பிராண்டிங் எல்லாமே வைக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடி நம்ம சூஸ் பண்ணி இந்த பேக்கிங் வந்து எங்கே பிரிண்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல கொடுத்து நம்ம வந்து அந்த ரோல் வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேக்கிங் மிஷினரி. நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்ப்பீங்க இப்போ. ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும்.
ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5 லாக் வரைக்கும் வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறது ரெண்டாவது டைப் மிஷினரி. ஸோ நீங்கள் ஹைட்ராலிக் மிஷினரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷினோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைட்ராலிக் மிஷினுடைய காஸ்ட் வந்து வந்துடும். ஸோ அது வந்து உங்களுக்கு யூனிக்கான ஷேப் வேணும், நான் ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஹைட்ராலிக் மிஷின் தான் போய் ஆகும். ஸோ நார்மலாக ஒரு ஸ்க்ரப்பர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு டைப் மிஷினரி சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷினரி பொறுத்தவரை நமக்கு வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா செலவாகும். ஸோ அந்த கன்வேயர் பேக்கிங் மிஷினுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுச்சஸ் வந்து இனிஷியலாக நம்ம வந்து டிசைனிங் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குன்னு சொல்லிட்டு இனிஷியலாக அவங்க பண்ணி வைப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பவுச் வந்து பிரிண்ட் பண்ணி வாங்குறதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு 50,000 ரூபா வரைக்கும் நமக்கு செலவாகும் ஃபஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பை பண்ணணும். ஸோ மொத்தமாக தான் நம்ம வந்து பை பண்ணணும். ஸோ 50,000 ரூபா 1 லட்ச ரூபா அந்த மாதிரி தான் நம்ம வந்து பை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒவ்வொரு கம்பெனிஸை பொறுத்தளவில் லிமிடெட் குவாலிட்டிஸ் வந்து பை பண்ணணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குவான்டிட்டி மட்டும் தான் தருவாங்க, அதுக்கு கம்மியாக வந்து தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன அளவு நீங்கள் வாங்குற கம்பெனியில் வச்சுருக்காங்களோ ஸோ அதுதான் வந்து பை பண்ணி ஆகணும். ஸோ ஒரு 50,000 ரூபா வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து ஒரு 5 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த ரா மெட்டீரியல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். ஸோ தமிழ்நாட்டில் வந்து ரா மெட்டீரியல் வந்து நமக்கு கிடையவே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபினிஷ்டு மெட்டீரியல், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு அதாவது வெட்டி, அதாவது சதுர சதுரமாக வெட்டி வச்ச ஸ்க்ரப் பேட் வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. 3 ரூபா பர் பீஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ரீபேக் பண்ணி அதை 5 ரூபா வரைக்கும் நமக்கு செலவாகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 8 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பெரிய ரோலாக வாங்கிட்டு வந்து கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட் வந்து கம்மியாகும். 1 ரூபா 1.5 ரூபா அந்த ரேஞ்ச் தான் ஒரு பேடுக்கு நமக்கு வந்து வரும். ஸோ அதனால இது வந்து நமக்கு ரொம்ப ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மெத்தட் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வைஸ் நமக்கு வந்து நீங்கள் பேர்டு ரெடிமேடாக வாங்கி ரெடி பண்ணுறத விட இது நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,000 ரூபீஸ் வரைக்கும் நமக்கு வந்து பெர் டே ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதே நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண உங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி காம்படிஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த பேடிங் பிஸ்னஸ் இந்த ஸ்க்ரப்பர்ட் பிஸ்னஸ் பொறுத்தவரை ஆல்ரெடி எல்லா கம்பெனிஸுமே வந்து அதாவது நம்ம டிடர்ஜென்ட் சோப்பு இருக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லைனா விம் இந்த மாதிரியான கம்பெனிஸ் கூட இப்போ வந்து ஸ்க்ரப்பர்ட் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான காம்படிஷன் நடந்து நீங்கள் வந்து வரும்போது இதுக்கு நீங்கள் வந்து விளம்பரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் லோக்கல் சேனல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து விளம்பரம் கொடுக்கணும். ஸோ அதுக்கெல்லாமே சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அதிகப்படுத்தி ஸோ அதுக்கேற்றப்பில் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு வரும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் பிஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பில் பண்ணுறதா தான் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆலோ செட் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கூட கூட கிடச்சிட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நீங்களுக்கும் நன்றி, வணக்கம்.